Problem number 44. ஒரு நகரத்தின் தற்போதைய மக்கள் தொகை 216,000. ஆண்டுக்கு மக்கள் தொகை வளர்ச்சி 20%. அதாவது 20% வந்து கூடுது. எனில் 2 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த நகரத்தின் மக்கள் தொகை எவ்வளவு? 2 ஆண்டுகளுக்கு முன்னர் அதனுடைய மக்கள் தொகை எவ்வளவு? இதில் முக்கியமானது வளர்ச்சியால் இருந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார்முலா வந்து ஏஎஸ் ஈக்குவல் டு பி இன்டு 1 + r/100 டு த பவர் ஏ. ஸோ திஸ் மைனஸ் ப்ளஸ் இன் இண்டிகேட்ஸ் இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன். இப்போ முக்கியமாக கவனிக்க வேண்டியது 216,000 கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 2 ஆண்டுகளுக்கு பின்னர் ரெண்டு டேம் இருக்கு, மொத்தம் 4 டேம் இருக்கு, ஏ இருக்கு, பி இருக்கு, ஆர் இருக்கு, என் இருக்கு. ஏயோட வேல்யூ தான் எப்பொழுதுமே கிரேட்டராக இருக்கும், அதாவது மெச்சூரிட்டி வேல்யூ. மெச்சூரிட்டி வேல்யூ ப்ளஸ் அந்த பிரின்சிபல் ப்ளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு சம் வரும். இதில் வந்து ஏ வந்து 216,000 வச்சுக்கிறதா, இல்லை பி வந்து 216,000 வச்சுக்கிறதாங்கிற குழப்பம் வரும். 2 வருஷத்துக்கு பின்னாடி அப்படின்னா 20% ஏஸ் ஆகலாம், நிச்சயமாக என்னோடய வேல்யூ கூட தான் இருக்கும். அப்போ இந்த வேல்யூ வந்து நிச்சயமாக கூட இருக்கும். அப்போ பிங்கிறது தற்போதைய மக்கள் தொகை, தற்போதைய மக்கள் தொகை. ஓகே, கேட்டுங்களா? ஏங்கிறது 2 ஆண்டுகளுக்கு பின்னர், அதுக்கு பின்னர் உள்ள மக்கள் தொகை. 2 ஆண்டுகளுக்கு பின்னர் நிச்சயம் அது கூட இருக்கும். இப்போ நம்ம ஏ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஏஎஸ் ஈக்குவல் டு பி 216,000 இன்டு 1 + 20/100 டு த பவர் 2. 2 வருஷம், 2 வருடத்திற்கு பின்னர். ஸோ ஏஎஸ் ஈக்குவல் டு 216,000 இன்டு 100 இது வந்து 120 அடிச்சிங்கன்னா இது வந்து 216,000 இன்ட்டு தட் இஸ் இது வந்து 6, இது 5. ஸோ 36/25. ஸோ ஏஇஸ் ஈக்குவல் டு 3,11,041. இதுதான் வந்து 2 ஆண்டுகளுக்கு பின்னர் உள்ள மக்கள் தொகை. அப்போ பர்சன்ட் பாப்புலேஷன் எவ்வளோ அப்படின்னீங்கன்னா 216,000. அப்போ 2 வருஷத்துக்கு மட்டும் நேச்சுரலாக ரைஸ் தானே ஆகும், அதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னால இந்த ப்ராப்ளத்தை எடுத்து போனேன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படின்னா இது உள்டாகிடும், தற்போதைய மக்கள் தொகை ஏ ஆகிடும், பிங்கிறது 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி மக்கள் தேவை. இப்போ ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி 216,000 கிடையாது, நிச்சயமாக 216,000 விட கம்மியாக இருக்கும். அப்போ 216,000 ஏஆயிரம் ஏஇஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/100 இதில் போகிறீங்க. இந்த ஏங்கிறது தற்போதைய மக்கள் தொகை, தற்போதைய மக்கள் தொகை. ரைட்டுங்களா? பிங்கிறது என்ன? பி தான் நீங்கள் கண்டுபிடிக்கும், பி கண்டுபிடிக்கும். வாட் இஸ் த பர்சன்ட் பாப்புலேஷன்? எப்போ? ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சுன்னு நமக்கு தெரியணும், அதை நம்ம கண்டுபிடிச்சோம். நிச்சயமாக 216,000 இருக்குது. 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஸோ போட்டிங்கன்னா ஏஇஸ் ஈக்குவல் டு ஏஇஸ் ஈக்குவல் டு தட் இஸ் 216,000 இன்ட்டு இஸ் ஈக்குவல் டு பி பி இன்டு 1 + 20/100 டு த பவர் என். ஸோ 216,000 இன்டு பி இஸ் ஈக்குவல் டு பி இன்டு தட் இஸ் 6/5 தட் இஸ் இவ்வளவு பி இன்டு 36/25 போட்டிங்கன்னா 216,000 இன்டு 25 டிவைடட் பை 36 தட் இஸ் ஈக்குவல் டு பி பி இஸ் ஈக்குவல் டு 1,50,000. 50,000 இருக்கும்.
பாருங்க, ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் தொகை எவ்வளவு? 3 லட்சம் 40. அதனால எடுக்கிறப்ப ஜாக்கிரதையாக இருக்கும். முந்தைய ஃபஸ்ட்டு வந்து பார்க்க வேண்டியது வளர்ச்சியாக குறையதாக கொடுக்கா, அதான் டிசைட் பண்ணும் ஃபார்முலாவில். நெக்ஸ்ட்டு வந்து அப்போ வந்து நம்மளால ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். 2 வருஷத்துக்கு முன்னாடி நிச்சயமாக அந்த பாப்புலேஷன் கம்மியாக தான் இருக்கும், 2 வருஷத்துக்கு பின்னாடி பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும். ப்ராப்ளம் நம்பர் 45, ஒரு லேத் எல்ஏடிசி லேத் மதிப்பு வந்து 20% குறையுது. ஆண்டிற்கு 20% குறையுது. லேத்தினுடைய ப்ரைஸ் ஆக்சுவல் ப்ரைஸ் விட 2,50,000 ரூபாய் வாங்கிய விலை. ஸோ வாங்கிய விலை வந்து 2,50,000 ரூபாய். லேத்தின் தற்போதைய மதிப்பு 1,28,000 ரூபாய். எத்தனை ஆண்டுகள் லேத்து பயன்பாட்டில் இருந்திருக்கும் என்பதை காண்க. ஏன் எவ்வளோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறத கொஸ்டின். இப்போ இது வந்து ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம். ஏஇஸ் ஈக்குவல் டு பி இன்டு 1 மைனஸ் என்ன மைனஸ் சைன் என்ன குறையுது, அதனால மைனஸ் சைன் R/100 டு த பவர் என். இதான் ஃபார்முலா. என்ன தான் கண்டுபிடிக்க போகிறோம், ரேட் ஆஃப் டிப்ரிசியேஷன் கொடுத்துட்டாங்க 20%, டூ டு வியர் அண்ட் டியர். அதனால் ரேட் ஆஃப் டிப்ரிசியேஷன் வந்து 20% குறையுது. ஆக்சுவல் இப்போ ஏங்கிறது 1,28,000, இன்னைக்கு அதனுடைய மதிப்பு 1,28,000. சரி, ஸோ ஆக்சுவல் ப்ரைஸ் எவ்வளவு? பிங்கிறது ஆக்சுவல் ப்ரைஸ், ஆக்சுவல் ப்ரைஸ் ஆர் பர்ச்சேஸ்ட் ப்ரைஸ் வச்சுக்கலாம். ஏங்கிறது பர்சன்ட் வேல்யூ, பர்சன்ட் வேல்யூ. ஓகே ஓகே. இப்போ 1,28,000, இது 2,50,000. ஓகே, 1 - 20/100 டு த பவர் n. இப்போ 1,28,000 டிவைடட் பை 2,50,000 இஸ் ஈக்குவல் டு 1 - 20/100 டு த பவர் n. நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 128/250 இஸ் ஈக்குவல் டு 100 = 80 டு த பவர் n. இது அடிச்சிங்கன்னா ஸோ 128/250 இஸ் ஈக்குவல் டு தட் இஸ் 8/10. ஸோ 8/10 அது போட்டலாம் டு த பவர் n. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 64, இது வந்து 125. 64 எப்படி எழுதுனா 4 × 4 × 4 125, 5 × 5 × 5 ரைட்டுங்களா. அப்போ இஸ் இஸ் 4³, இஸ் இஸ் 5³. ஆனால் அப்போ வந்து 4/5 × 3 தட் இஸ் ஈக்குவல் டு 4×5 × n. ஸோ ஹியர் n இஸ் ஈக்குவல் டு 3 இயர்ஸ். N is equal to 3 years. 3 ஆண்டுகள் அந்த லேத்து பயன்பாட்டில் இருக்கு. 3 வருஷம் கழிச்சு நம்ம இந்த டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ N is equal to 3. அப்படி இருக்கிறதுனால 3 வருஷத்துக்கு பிறகு அதனுடைய மதிப்பு 1,28,000 ரூபா, 20% டிப்ரிசியேஷன். ஸோ இந்த இந்த ப்ராப்ளத்தில் நம்ம பார்க்க வேண்டிய ஃபஸ்ட்டு வந்து குறைகிறது அப்படின்னா மைனஸ் சைன் போடணும். புரியுதா உங்களுக்கு? அப்போ குறையுது அப்படின்னீங்கன்னா எத்தனை வருஷம், 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய விலை எவ்வளோ வளர்த்துருக்கும், 1,00,000? ஆமாம், இப்போ எத்தனை ஆண்டுகள் பயன்பெற்று பயன்பாட்டில் இருக்கணும், 3 வருஷம் பயன்பாட்டில் இருக்கும். இந்த மாதிரி இந்த ப்ராப்ளத்தை அப்ரோச் பண்ணுவோம்.